हेलो स्टूडेंट्स इन्द वीडियो ले नम्म 8th स्टैंडर्ड यूनिट 2 सप्लीमेंटरी रीडर जिम कॉर्बेट अ हंटर टर्न्ड नेचुरलिस्ट अंद स्टोरी पाक्क पोरोम इट इज अ ट्रू स्टोरी अदावदु जिम कॉर्बेट अप्पडिंगरवरोड हिस्ट्री कुडुत्तिरुक्कांग एडवर्ड जेम्स कॉर्बेट पॉपुलरली नोन एज जिम कॉर्बेट वाज अ ब्रिटिश वाइल्ड लाइफ फोटोग्राफर हंटर ट्रैकर नेचुरलिस्ट अंड राइटर He has hunted a number of man-eating tigers and leopards in India. He had a lot of experience with the tigers and other wild animals to shoot with his cinefilm camera. So Edward James Corbett அப்படிங்கறவர தான் வந்து நம்ம என்னனு கூப்பிடுறோம்னா Jim Corbett அப்படினு சொல்றாங்க. இவர் வந்து யாருன்னா பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் அதாவது வன விலங்குகள் அதை வந்து போட்டோகிராஃப் பண்றவர் ஹண்டர் ஒரு சிறந்த வேட்டைக்காரர் அண்ட் டிராக்கர் அதாவது தேடுறவர் நேச்சுரலிஸ்ட் அண்ட் ரைட்டர் ஒரு எழுத்தாளரும் கூட He has hunted a number of man-eating tigers. இவர் வந்து நிறைய number of man-eating tigers அதாவது மனிதனை கொல்லும் புலிகளை வந்து நிறைய வந்து இவர் வேட்டையாடி இருக்காரு. அது இல்லாம சிறுத்தைகளையும் வேட்டையாடி இருக்காரு. He had a lot of experience with the tigers and other wild animals to shoot with his cinefilm camera. அதுவும் இல்லாமல் இவருக்கு எதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான் டைகர்ஸ் அண்ட் அதர் வைல்டு அனிமல்ஸ் டைகர்ஸ் அதுவும் இல்லாமல் மற்ற வன விலங்குகளையும் அவருடைய சினிஃபிலிம் கேமரா மூலமாக என்ன பண்ணியிருக்காரு ஷூட் பண்ணியிருக்காரு அதாவது கேமராவில் வந்து படம் பிடிச்சிருக்கிறாரு Corbett always prepared to hunt alone and on foot. கார்பெட்டுக்கு எது ரொம்ப பிடிக்குமா எப்பயுமே தனியாக போய் வேட்டையாடுறது அதுவும் ஆன் ஃபுட் நடந்து போய் வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும் He often hunted with Robin, his dog. அதுவும் இல்லாமல் இவர் வேட்டையாடும் போது யார் கூட போகிறாராம் அவருடைய டாக் ராபின் அந்த டாக் பேர் என்னது ராபின் அப்படின்ற டாக் கூட போகிறாரு தோ ஹி வாஸ் அன் எக்ஸ்பர்ட் ஹண்டர் ஹி அட்மயர்ட் வைல்ட் லைஃப் அவர் என்னதான் வந்து அவர் சிறந்த வேட்டையாளர் அதாவது ஹண்டிங் பண்றதுல வேட்டையாடுறதுல அவர் சிறந்த எக்ஸ்பர்ட்டரா இருந்தா கூட அவர் வந்து வைல்டு லைஃப் வன விலங்குகளினுடைய வாழ்க்கையை வந்து அட்மயர் பண்றவரா இருந்தாரு ஹி டிட் நாட் லைக் டு கில் வைல்டு அனிமல்ஸ் ஃபார் பிளஷர் ஆர் ஸ்போர்ட் அதுவும் இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ண மாட்டாராமா வைல்டு அனிமல்ஸ் அந்த வன விலங்குகளை வந்து அவருடைய பொழுதுபோக்குக்காகவோ இல்லை அவருடைய சந்தோஷத்துக்காகவோ இல்லை விளையாட்டுக்காகவோ அவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு கொல்ல மாட்டாரு பட் ஹீ டிட் நாட் ஹெசிடேட் டு கில் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் ஆர் லியோபர்ட்ஸ் அதுவும் இல்லாமல் அவர் வந்து பட் ஹீ டிட் நாட் ஹெசிடேட் மீன்ஸ் தயக்கம் காட்ட மாட்டார் எதுக்குன்னா மனிதனை கொல்லும் அந்த டைகர்ஸையும் லியோபர்ட்ஸையும் கொள்றதுக்கு வந்து அவர் தயக்கம் காட்ட மாட்டார் ஹீ ஹண்டட் தீஸ் அனிமல்ஸ் ஒன்லி டு ஹெல்ப் பீப்புள் அண்ட் ஆன் த ரெக்வஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இந்த அனிமல்ஸ் எல்லாம் அவர் வந்து எப்படி இந்த மக்களுடைய இந்த அனிமல்ஸை வந்து அவர் எதுக்காக கொள்றாருன்னா மக்களை வந்து மக்களுக்கு உதவி செய்யவும் கவர்மெண்ட்டோட ரெக்வஸ்ட்டுக்காகவும் தான் அவர் வந்து அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணுறாரு ஹி டுக் நோ ஜாய் ஃப்ரம் த கில் இந்த இதை கொள்றதுனால அவருக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்க போகிறது இல்லை ஹி ஆஃபன் செட் தட் நாட் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர் பட் அகெயின்ஸ்ட் த லாஸ் ஆஃப் ஹியூமன் நான் வந்து எதனால் வந்து இந்த விலங்குகள் எல்லாத்தையும் வேட்டையாடுறேன்னா இயற்கைக்கு மாறாக இல்லை ஆனால் மனிதர்களுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வேட்டையாடுறேன் மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வேட்டையாடுறேன் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவாராம் According to his theory, a tiger starts eating humans when they grow old or get hurt. As they cannot run fast, they start killing humans. People cannot run as fast as animals, so they become easy prey. After eating human flesh once, a tiger will not eat any other flesh. The tigers are called man-eaters. அதாவது இவருடைய தியர் இவருடைய கருத்துப்படி என்ன அப்படின்னா இந்த டைகர்ஸ் வந்து எப்போ மனுஷனை சாப்பிட ஆரம்பிக்குதுன்னா எப்போ அந்த விலங்குகள் வந்து க்ரோ ஓல்டு வயதானதுக்கு அப்புறமோ இல்லை ஏதாவது ஒரு மனிதர்னால அதாவது ஆக்சிடென்ட்னாலையோ இல்லை வேட்டையாடும் போது ஏதாவது ஒரு காயம் பட்ட ஹர்ட் ஏதாவது ஒரு காயம் பட்டதுக்கு அப்புறம்தான் வந்து இந்த விலங்குகள் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குதான் மனிதனை சாப்பிட ஆரம்பிக்குது As they cannot run fast, அதுவும் இல்லாமல் அந்த விலங்குகளால் வேகமாக என்ன செய்ய முடியாதப்ப வேகமாக ஓட முடியாதப்ப மனிதர்களை கொல்ல ஆரம்பிக்குது People cannot run as fast as animals. மனிதர்கள்னால விலங்குகளுக்கு ஈக்குவலாக வந்து என்ன செய்ய முடியாது வேகமாக ஓட முடியாது அதனால மனிதர்கள் சீக்கிரம் வந்து யாருக்கு ப்ரை ஆயிடுறாங்க ப்ரை மீன்ஸ் இறை அந்த விலங்குகளுக்கு இறையாயிடுறாங்க
After eating human flesh once, a tiger will not eat any other flesh. Once அந்த ஒரு தடவை அந்த விலங்குகள் வந்து மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுனா அதற்கு அந்த விலங்குகளுக்கு மற்ற எந்த மாமிசமும் பிடிக்காம போயிடும். அதனால தான் வந்து அது வந்து யாரை சாப்பிட ஆரம்பிக்குது, மனிதர்களை தான் சாப்பிட ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட டைகர்ஸை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா மேன் ஈட்டர்ஸ், மனிதனை உண்ணும் விலங்குகள் அப்படின்னு சொல்றோம். His first man-eating tiger hunt was the Champawat tiger. It was a Bengal tigress responsible for nearly 436 deaths in Nepal and the Kumaon area of India. Her attacks has been listed in the Guinness Book of World Records as the highest number of fatalities of a tiger. She was shot in 1907 by Jim Corbett. ஜிம் கார்பட்டுடைய ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டிங் டைகர் ஹண்ட், அவர் முதன் முதலாக வேட்டையாடின மனிதர்களை உண்ணும் அந்த டைகர் எதுனா த சாம்பவாட் டைகர். எந்த டைகர்? சாம்பவாட் டைகர். இட் வாஸ் அ பெங்கால் டைகரஸ். அது வந்து என்னன்னா ஒரு டைகரஸ், பெண் புலி. அது வந்து பெங்கால் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் புலி. தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியர்லி 436 டெத் இன் நேபாள் அண்ட் குமாயன் ஏரியா ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற நேபாளில் 436 டெத்துக்கும் குமாயன் ஏரியாவில் இருக்கிற நிறைய டெத்துக்குமே வந்து ரெஸ்பான்சிபிள் காரணமானது தான் எது, இந்த பெங்கால் டைகரஸ் சாம்பவாட் டைகர். ஸோ ஹர் அட்டாக்ஸ் ஹாஸ் பின் லிஸ்டட் இன் த கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் அஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபெட்டலிட்டிஸ் ஃப்ரம் அ டைகர். இதனுடைய அந்த ஹர் அட்டாக்ஸ், இது தாக்குதல் நடத்திய அனைத்துமே வந்து எதில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா, கின்னஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புலி தான் மிகப்பெரிய அளவில் ஃபெட்டலிட்டிஸ், உயிரிழப்புகளை ஏற்படுத்தின டைகர். ஷீ வாஷ் ஷாட் இன் 1907 பை ஜிம் கார்பட். இந்த டைகரஸ் சாம்பவாட் டைகர், இந்த டைகரஸ் தான் வந்து 1907 ஜிம் கார்பட் கொண்டுட்டாங்க, அதாவது ஷூட் பண்ணிட்டாங்க. The tigress began her attacks in a Rupal village in western Nepal, Himalayas. இந்த டைகரஸ் முதன் முதல்ல வந்து எங்கே வந்து இதனுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வெஸ்டர்ன் நேபாள், ஹிமாலயாஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த வெஸ்டர்ன் நேபாளில் ரூபால் வில்லேஜ் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் வந்து இந்த டைகரஸ் அதனுடைய தாக்குதல்களை ஆரம்பிச்சிச்சு. Hunters were sent to kill the tiger, but she managed to escape from them. The Nepalese army, after failing to capture or kill the tiger, drove her across the border into India. So hunters, நிறைய ஹண்டர்ஸ் வந்து இந்த டைகரை கொல்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த டைகரஸ் வந்து அவங்க எல்லாத்திட்டையும் இருந்து தப்பிச்சிருச்சு இந்த நேபாளிஸ் ஆர்மி. ஸோ உடனே அந்த நேபாள ஆர்மி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டைகரை கொல்றதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. பல முயற்சிகள் எடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து அதில் தூத்து போயிடுறாங்க. அதாவது அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, இந்த டைகரஸை ஷூட் பண்ண முடியலை. அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்க துரத்தி எங்கே விட்டுறாங்கன்னா பார்டர் இன்டூ இந்தியா, இந்தியாவோட பார்டரில் துரத்தி விட்டுறாங்க. தேர் ஷீ கண்டினியூட் ஹர் கில்லிங்ஸ் இந்த குமாயன் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கே தான் வந்து இந்த டைகரஸ் வந்து அதனுடைய தாக்குதல், அதனுடைய கில்லிங்ஸ், அதாவது மனிதர்களை கொல்றதுக்கு ஆரம்பிக்குது எங்கள் குமாயன் டிஸ்ட்ரிக்டில். ஆல் ஹர் கில்ஸ் ஹேப்பன்ட் டியூரிங் த டே லைட். ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட்ஸ் பீப்புள் ஸ்டார்டட் கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட் டு கலெக்ட் ஃபயர்வுட், ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இந்த அனிமல், இந்த டைகரஸ் வந்து எப்போ வந்து எல்லாத்தையும் இதனுடைய தாக்குதல்லாம் எப்போ நடக்குதுன்னா டே டைமில். ஏன்னா டே டைமில் தான் வந்து மக்கள் நடமாட்டம் வெளியில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் தான் வந்து இந்த டைகரஸ் அதனுடைய கில்ஸ் எல்லாத்தையுமே ஆரம்பிக்குது. செவரல் இன்சிடென்ட், நிறைய இன்சிடென்ட்டுக்கு அதுக்கு அப்புறம் தான் வந்து மக்களுக்குள்ள ஒரு பயம் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது, அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. காட்டுக்கு மோஸ்ட்டாக எதுக்காக போவாங்க, விறகு பறக்கிறதுக்கு, பழங்கள் அண்ட் ரூட்ஸ்னால் கிழங்குகள் அண்ட் அதர் திங்ஸ். அதுவும் இல்லாமல் மற்ற காரணத்துக்காக, மற்ற பொருட்களுக்காகவும் மக்கள் வந்து காட்டுக்குள்ளே போவாங்க. எப்போ இந்த They were terrified to go out and refused to leave their huts for work after hearing the roar from the forest. The British government requested Jim Corbett to help the villagers. He agreed to hunt down the man-eater. So, நிறைய இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, காட்டுக்குள்ளே போகிறத ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து தேவர் டெரிஃபைட் டு கோ அவுட், வெளியில் வரதுக்கே அவங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. டெரிஃபைட் மீன்ஸ் பயம், ரொம்ப பயப்படுறாங்க அண்ட் ரெஃப்யூஸ்டு, மறுக்கிறாங்க. எதுக்காக, அவங்களுடைய குடிசைகளில் இருந்து வெளியில் வர்றதுக்காக பயப்படுறாங்க. இந்த
டைகிரஸ் இருக்கு இல்லையா, அதனோட ரோரிங் சவுண்ட், அது கத்துற சவுண்டு கேட்டாலே அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க குடிசைக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. வெளியில வேலைக்கோ இல்ல மத்த எந்த காரணத்துக்காகவும் அவங்க வந்து என்ன பண்ணல, வெளியில வரல. சோ அதனால வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜிம் கார்பட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க, எப்படியாவது நீங்க வந்து இந்த வில்லேஜஸ்க்கு, இந்த கிராம மக்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் வந்து ஜிம் கார்பட் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, அவங்களோட பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஹண்ட் அந்த மேனிட்டர் எந்த மேனிட்டர் சாம்பவா டைகர், சோ அந்த டைகரை வந்து ஹண்ட் பண்றதுக்கு வேட்டையாடுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. He camped in the Kumayan district and started tracking the tigress. He moved Rao around the villages and restricted the activities of the man-eater. So, என்ன பண்றாங்கன்னா ஜிம் கார்பட் என்ன பண்றாங்க, குமாயன் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கேம்ப் கொஞ்ச நாள் வந்து தங்குறாங்க. தங்கி என்ன பண்றாங்க, அண்ட் ஸ்டார்ட்டட் ட்ராக்கிங் த டைகிரஸ், அந்த டைகிரஸ் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத வந்து ட்ராக் பண்றாங்க. ஹி மூட் அரௌண்ட் த வில்லேஜஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த மேனியேட்டர். அதுவும் இல்லாம அந்த வில்லேஜஸ் சுத்தி வந்து சுத்தி வர்றாங்க, இந்த மேனியேட்டருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா தடை பண்றாங்க. After several unsuccessful attempts, Corbett managed to kill the tiger when it killed a 16-year-old girl in the village near Chambavat and left a trail of blood which Corbett followed. ஸோ இப்போ நிறைய வந்து இவர் வந்து என்ன பண்ணுறது, அந்த குமாயன் டிஸ்ட்ரிக்டில் வந்து கேம்ப் பண்ணி நிறைய அட்டம்ப்ட் அந்த டைகரை கொள்றதுக்காக, டைகரஸை கொள்றதுக்காக நிறைய அட்டம்ப்ட் எடுக்கிறாங்க, நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதில் வந்து அவரால் வந்து என்ன பண்ண முடியல, அந்த டைகரஸை வந்து ஹண்ட் பண்ண முடியல, வேட்டையாட முடியலை. ஸோ எப்போ கடைசியாக வந்து இவர் வந்து அந்த டைகரஸை ஹண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த டைகரஸ் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு 16 வயது பொண்ணை வந்து என்ன பண்ணியிருக்கு, கொண்டிருக்கு. ஸோ எந்த இடத்துலனா சாம்பவாட்டுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு இறந்த அந்த பிளட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளட்டோட ட்ரையல்ல தான் ஜிம் கார்பட் ஃபாலோ பண்ணி போறாங்க. ஆஃப்டர் அ ஹோல் டே ஆஃப் பர்சூட் கார்பட் ஹேட் டு அபண்டன் த ஹண்ட், டிசைடட் டு யூஸ் வில்லேஜர்ஸ் அண்ட் டு ஆர்கனைஸ் அ பெயிட் த நெக்ஸ்ட் டே நியர் த சாம்பவாட் ரிவர். வித் ஹெல்ப் ஆஃப் த தாசில்தார் ஆஃப் சாம்பவாட் த பெயிட் வாஸ் ஆர்கனைஸ்ட் வித் அபவுட் 300 வில்லேஜர்ஸ். த நெக்ஸ்ட் டே கார்பட் ஷாட் த டைகர்ஸ் டெட் நியர் த சத்தார் பிரிட்ஜ் இன் சாம்பவாட். ஸோ ஒரு நாள் முழுவதும் ஜிம் கார்பட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த சாம்பவாட் டைகரை வந்து ஹண்ட் பண்ணுறதை வேட்டையாடுறதை வந்து நிறுத்திட்டார், அபண்டன்ட் விட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, வில்லேஜஸ் எல்லாத்தையுமே அந்த கிராம மக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நம்மளுடைய இந்த வேட்டைக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. நம்மளால் தனியாக வந்து என்ன பண்ண முடியல, வேட்டையாட முடியல. ஸோ கிராம மக்களுடைய உதவினால வந்து நம்ம இந்த சாம்பவாட் டைகரஸை வந்து ஹண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெயிட்டை அடுத்த நாள் சம்பா ரிவர் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெயிட்டை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பெயிட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு கூண்டு மாதிரி வந்து அந்த புலி வந்து எதை சாப்பிடுமோ அதனுடைய வாசனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு கூண்டு மாதிரி வச்சு அதில் ஆடுகளை வச்சு அந்த வாசனை நுகர்ந்து அந்த புலி வரும் இல்லையா, அப்போதைக்கு அந்த புலியை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கண்ணி வெடி வச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மூலமாக வந்து தாக்குதல் நடத்திடலாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அங்கே இருக்கிற அந்த சாம்பவாட்டு சிட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய தாசில்தாரோட ஹெல்ப் மூலமாக 300 வில்லேஜஸை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெயிட் நெக்ஸ்ட் டே உருவாக்குறாங்க. எதுக்கு பக்கத்தில்னா, சத்தார் பிரிட்ஜ், சாம்பவாட்டில் இருக்கிற ஒரு சத்தார் பிரிட்ஜுக்கு பக்கத்தில். ஸோ த நெக்ஸ்ட் டே கார்பட் ஷாட் த டைகிரஸ் டெட் நியர் த சத்தார் பிரிட்ஜ் இன் சாம்பவாட். ஸோ அடுத்த நாள் வந்து கார்பட் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த டைகிரஸை கொண்டுறாங்க. எந்த இடத்துலலாம், சத்தார் பிரிட்ஜ் இன் சாம்பவாட். A cement board was erected marking the place where the tigress was finally brought down. So, எந்த இடத்துல கடைசியாக அந்த சாம்பவாட்ட டைகரை வந்து கொன்னாங்களோ அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் போர்டு நிறுவியிருக்கிறாங்க. எதுக்குன்னா, ஒரு அடையாளம், இந்த இடத்துல தான் வந்து அந்த புலி தாக்கப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் போர்டு உருவாக்குறாங்க. A postmortem on the tigress showed the upper and lower canine teeth on the right side of her mouth were broken. The upper one is half, the lower one right down to the bone. This injury was a result of an old gunshot from a game hunter who failed to track and kill it. ஸோ அடுத்து வந்து இந்த டைகரஸ் இறந்ததுக்கு அப்புறம், ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைகரஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த டைகரஸோட அப்பர் அண்ட் லோயர், மேலும் கீழும் உள்ள கேனையான் டீத், கோரைப்பருக்குன்னு சொல்லலையே அந்த பல் வந்து என்ன இருக்குதுன்னா, ரைட் சைடில் இருக்கிறது வந்து உடஞ்சி போயிருக்குது. அப்புறம்
மேல இருக்கிறது வந்து என்ன இருக்குதுன்னா பாதி உடைஞ்சிருக்குது. த லோயர் ஒன் ரைட் டவுன் டு த போன், அதாவது எலும்பு தெரிகிற வரைக்கும் அது உடஞ்சிருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் தான், இன் திஸ் இன்ஜுரி, இந்த காயம் தான் வந்து அந்த இது வந்து எதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஷூட் பண்ணியிருக்காங்க, கன்ஷாட் பண்ணியிருக்காங்க, துப்பாக்கியில் சுட்டும் போது அதுக்கு இந்த காயம் ஏற்பட்டிருக்குது. ஸோ இந்த காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் வந்து அந்த டைகிரஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு, மனிதர்களை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அக்கார்டிங் டு காபர்ட், ப்ராபப்ளி திஸ் இன்ஜுரி ப்ரிவென்டட் ஹர் ஃப்ரம் ஹண்டிங் ஹர் நேச்சுரல் ப்ரே அண்ட் ஹென்ஸ் ஷீ ஸ்டார்டட் டு ஹண்ட் ஹியூமன்ஸ். ஸோ யார் கார்பட்டோட கருத்துப்படி என்னன்னா, இந்த காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் வந்து அதனுடைய இயற்கையான இறை வந்து அதற்கு கிடைக்காம போயிருக்கு, அதுக்கப்புறம்தான் வந்து அந்த சாம்பவா டைகர் வந்து மனிதர்களை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஜிம் கார்பட் சொல்கிறாங்க. ஜிம் கார்பட் வாஸ் ஆல்வேஸ் எகெயின்ஸ்ட் கேம் ஹண்டிங். He strongly advocated that deforestation and human encroachment were the main cause of the mischief of wild animal. So Jim Corbett வந்து எப்பயுமே வந்து விளையாட்டுக்காக வேட்டையாடுறத வந்து எதிர்க்கிறவர். அதுவும் இல்லாமல் அவரை ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காடுகளை அழிக்கிறதுனாலையும் மக்களுடைய என்க்ரோச்மெண்ட்னாலையும் தான் வந்து வனவிலங்குகள் இந்த மாதிரியான தவறான தாக்குதல், அதாவது மனிதர்களை சாப்பிட ஆரம்பிக்குது, ஊருக்குள்ளே அதாவது நகர்ப்புறத்துக்குள்ளே வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்திற்கு வந்து மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிக்குது அப்படின்னு ஜிம் கார்பெட் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. He went on lecturing tours to educate the people about their natural heritage and the need to conserve forest and their wildlife. அதுவும் இல்லாமல் ஜிம் கார்பெட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இடத்துக்கு போய் லெக்சரர் மீன்ஸ் சொற்பொழிவாட்டுறாங்க. சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்களுடைய நம்ம வந்து காடுகளை பாதுகாப்பதனுடைய இன்றியமையாமையும் வன விலங்குகளை பாதுகாக்கிறத பற்றியும் நிறைய இடத்துல போய் பேசுகிறாங்க. He promoted the Association for the Preservation of Game and the All India Conference for the Preservation of Wildlife. என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீ ப்ரமோட்டட், அதாவது ஆதரிக்கிறாங்க. எதை ஆதரிக்கிறாங்கன்னா, ப்ரிசர்வேஷன் ஆஃப் கேம் அந்த அசோசியேஷன் ஒன்றை உருவாக்கி அதை ஆதரிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் மாநாடு, உலக இந்தியா லெவலில் மாநாடு நடத்தி அதில் வந்து வன விலங்குகளை நம்ம பாதுகாப்பதனுடைய கடமையும் அவசியத்தையும் சொல்லி சொல்கிறாங்க. He played a key role in establishing India's first national park in the Kumayan Hills, the Haile National Park in Uttarakhand, India. ஸோ உத்தரகாண்டில் இருக்கிற அந்த ஹெய்லி நேஷனல் பார்க், அதாவது முதன் முதலாக உருவாக்கப்பட்ட தேசிய பூங்கா உருவாகிறதுக்கு ஜிம் கார்பட்டினுடைய பங்கு வந்து மிக முக்கியமானதாக இருந்தது. அந்த பார்க்குக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா, ஹெய்லி நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னா, இட் வாஸ் இனிஷியலி நேம்ட் ஆஃப்டர் லார்ட் மெல்கம் ஹெய்லி, அதாவது லார்ட் மெல்கம் ஹெய்லி அப்படின்றவங்களுடைய பேர்னால தான் இந்த இதை வந்து ஹெய்லி நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் கார்பெட் டைட் ஆன் 19th April 1955 ஏப்ரல் 19 அன்னைக்கு ஜிம் கார்பெட் இறந்து போகிறாங்க. த பார்க் வாஸ் ரீநேம்ட் இன் 1957 ஆஸ் த ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா 1955 அவர் இறக்குறாங்க, 1957 அந்த ஹெய்லி நேஷனல் பார்க் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரீநேம் பண்ணுறாங்க, பெயர் மாற்றி வைக்கிறாங்க. என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க், ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அப்படின்னு மாற்றுறாங்க. It was named after him to honor his role in establishing this protected area in 1930s. So, எதற்காக அவருடைய பேர் வச்சாங்க அப்படின்னா, அவரை வந்து மரியாதைப்படுத்துறதுக்காக, அவரை வந்து கௌரவிக்கிறதுக்காக தான். ஏன்னா அவர் 1930s வந்து இந்த ஏரியாவை வந்து அவர் பாதுகாக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. ஸோ அவர் எடுத்த அந்த முயற்சிகளை வந்து அவருக்கு வந்து கௌரவப்படுத்துறதுக்காக தான் அந்த நேஷனல் பார்க், ஹெய்லி நேஷனல் பார்க்கை வந்து ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணுறாங்க. That's all. Thank you for watching.